கொரோனா பரிசோதனை முடிவுகளை 24 மணி நேரத்தில் தெரிந்து கொள்ளும் வகையில் குறுஞ்செய்தி மூலம் அறியும் வசதியை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் கொரோனாவை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று கூறினார். அரசு காட்டிய வழிமுறையின்படி முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். சென்னையில் தொற்று அதிகரித்து வந்தாலும் நிலைமை கட்டுக்குள்தான் உள்ளது என்று கூறினார். தொற்று பரிசோதனை செய்து கொள்வோரின் வசதிக்காக இந்த குறுஞ்செய்தி அனுப்பும் திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை செய்து கொள்வோரின் கைபேசிக்கு 24 மணி நேரத்தில் முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.